வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஏற்கனவே ஷெட்யூல் படி இன்றைக்கு வந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் நம்முடைய வேக்சினேஷன் சென்டரில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்று எங்களுடைய டீன் முன்னிலையில், அதே போல் எங்களுடைய ஸ்டேட் ஐஎம்ஏ பிரசிடெண்ட் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவருடைய முன்னிலையில் நான் இன்றைக்கு கொரோனாவுக்கான தடுப்பூசியை எடுத்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இது வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சராக அல்ல, நாட் அஸ் அ மினிஸ்டர், அஸ் அ மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி, ஒரு மருத்துவராக, ஐஎம்ஏனுடைய மெம்பராக, இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய சக மருத்துவர்களுக்கு இன்னும் நம்பிக்கையை ஊட்டுவதற்காக, சக செவிலிய சகோதரிகளுக்கு, முன்கள சுகாதாரத்துறையினுடைய முன்கள பணியாளர்களுக்கு மேலும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவும், இந்த தடுப்பூசி போடுவதில் எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இன்றைக்கு இந்த தடுப்பூசியை எடுத்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு கோவிஷீல்டு வந்து இதுவரைக்கும் 1,45,000 டோஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. கோவிஷீல்டு வேக்சின், கோவேக்சின் வந்து ஏற்கனவே 20,000 வேக்சின் வந்திருக்கிறது. இப்போ வந்து நமக்கு அதோட சேர்த்து வந்து 1,69,920 கோவேக்சின் வந்து இப்போ இன்றைக்கி சென்னைக்கு வர இருக்கிறது. ஸோ அது பார்த்திங்கன்னா மொத்தம் 1,89,920 கோவேக்சின் வந்து இன்னையோடு நமக்கு வந்து சேர்ந்துவிடும். ஏடி சிரிஞ்சு, இது வந்து நம்ம ரொட்டீனாக வந்து இந்த ஆட்டோ டிசேபிள் என்று சொல்லக்கூடிய ஏடி சிரிஞ்சு வந்து நமக்கு 2,800,000 சிரிஞ்சு வந்து நமக்கு தயார் நிலையில் இருக்குது. 166 சென்டரில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த வேக்சின் போட்டுட்ருக்குறோம். இதுவரைக்கும் வந்து நமக்கு வந்து 42,947 பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் வேக்சின் போடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்முடைய எங்களுடைய சுகாதாரத்துறையுடைய முன்கள பணியாளர்கள் தொடர்ந்து வந்து அவங்க வந்து இந்த வேக்சினேஷன் எடுத்துக்குவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாடு முழுக்க மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் மதுரையில் தொடங்கி வைத்த இந்த தடுப்பூசி வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு மிக சிறப்பாக தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வந்து இன்னைக்கு கோவேக்சின் எடுத்திருக்கிறேன், கோவேக்சின் நான் எடுத்திருக்கிறேன். ஆமாம், ஓ காரணம் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கோவேக்சின் வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்தியன் ப்ராடக்ட், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் எடுத்த முயற்சியால் இந்தியாவில் முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட கோவேக்சின் எடுத்துக்கிட்டார். இன்னொன்று, எல்லோரும் போல் கோவேக்சின் வந்து இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் 907 பேர் தான் எடுத்துருக்கிறாங்க. 907 பேர் தான் கோவேக்சின் எடுத்திருக்காங்க. நான் 908th நபர். ஸோ எந்த வேக்சின் கம்மியாக எடுத்துக்கிறாங்களோ அதை நான் போட்டுக்கிட்டால் தான் அது பொருத்தமாக இருக்கும். அதனால தான் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இல்லை, ஒரு சுகாதாரத்துறையில் ஒரு மருத்துவராக, முன்கள பணியாளராக, மேலும் மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு, ஏன் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக குறைவாக எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோவேக்சின் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நேற்று இரவு வந்து 12 மணிக்கு நான் அங்கே மருத்துவமனையில் தான் இருந்தேன். அங்கே மருத்துவர்களோடு ஆலோசனை செஞ்சேன். எங்களுடைய டீன் தலைமையில் டாக்டர் தேர்ணிராஜன், டாக்டர் ராஜேந்திரன் அண்ட் டாக்டர் கோபாலகிருஷ்ணனுடைய கண்காணிப்பு குழு அங்கே இருக்கிறது. அங்கேயும் டாக்டர் பாலகிருஷ்ணன், சுரேஷ் அவங்க தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய உடல்நிலையை நாங்கள் வந்து தொடர்ந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து இப்போ வந்து அந்த இன்டிபேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஆன் வென்டிலேட்டர், அவருடைய உடல்நிலை மிக சீராக இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினத்தை விட நேற்றைக்கு அவர் அந்த உடல்நிலையில் முன்னேற்றம் இருந்தது. அதற்கு பின்னாலே இன்றைக்கும் அவர் உடல்நிலையில் தொடர்ந்து வந்து படிப்படியாக முன்னேற்றம் இருக்கிறது. நிச்சயமாக அது எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது. ஒரு கொரோனாவுக்காக களத்தில் இறங்கி பணியாற்றிய ஒரு முன்கள வீரர் அவர். நிச்சயமாக எல்லாருடைய வேண்டுதலோடு, இறைவன் அருளோடு, மருத்துவர்களுடைய உதவியோடு அவர் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு அழுத்தமாக இருக்கிறது. தடுப்பூசி போடுவதில் எப்போதுமே உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் எம்எம்ஆர் வேக்சின் போட்டப்ப கூட நிறைய ரூமர்ஸ் வந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து எம்எம்ஆர் வேக்சினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போட்டோம். ஒரு தடுப்பூசி போடுவதில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் திடீர்னு ஏதாவது ஒரு ரூமர்ஸ் வந்துடுறது, எங்கேயாவது சில ஊடகங்களில் ஒரு சில நேரத்தில் ஒரு தவறான செய்தி வந்துடுது,
பல மேலை நாடுகளில் எப்படி ஆயிடுச்சு, பிற மாநிலங்களில் எப்படி ஆயிடுச்சு, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இல்லை அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்றது செய்திகள் வருவது என்பது ஒரு ஒரு பொதுவாக வாடிக்கையான விஷயந்தான். அந்த செய்திகள் வந்து வர்றப்ப பொதுவாக ஒரு தயக்கம் ஏற்படுறதும் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். அதனால தான் நான் சொல்கிறேன், அதனால தான் நம்ம வந்து முதன் முதலாக இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் டீன் எடுத்துக்கிட்டாங்க, அரசு மருத்துவர் சங்க தலைவர் டாக்டர் செந்தில் எடுத்துட்டாங்க, இப்போ அரசு செவிலியர் சங்க மாநில தலைவி வளர்மதி எடுத்துக்கிட்டாங்க, முன்களை பணியாளர் எடுத்துக்கிட்டாங்க, ஐஎம்ஏவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டாரு, அகில இந்திய பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டாங்க, துணைவேந்தர் எடுத்துக்கிட்டாங்க, இப்போ நானும் எடுத்துக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு மேலே எந்த விதமான வில் கம் அவுட் ஆஃப் த பேரியர்ஸ், இதுக்கு மேலே இது சம்பந்தமாக யாரும் எந்த ஒரு சிறு வதந்தியையும் பரப்ப வேண்டாம் என்பதை நான் அழுத்தமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு. பல்வேறு சோதனைக்கு பின்னால் நம்ம வந்து நாடு முழுக்க இந்த வேக்சினை போட்டுட்ருக்குறோம், இப்போ நானே போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன், இதை விட வேறு உதாரணம் இருக்க முடியாது. அதனால் வந்து பி கான்ஃபிடென்ட் அண்ட் பி எ ஹீரோ, டேக் வேக்சின், இதுதான் என்னுடைய கருத்து. ஒரு சிலர் வந்து ஃபோட்டோக்காக வந்து ஃபோட்டோக்காக இது பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து ஒரு தகவல் வந்துட்டு அதை சொல்லுங்கள். அது பண்ணுனா மிகப்பெரிய தவறு, அது பண்ணக்கூடாது, அது பண்ணுவது நிச்சயமாக தவறு, அது ஏற்புடையதல்ல. இல்லை, அது மாதிரி நம்ம வந்து மத்திய அரசு, அதே போல் மத்திய சுகாதாரத்துறை, மாண்புமிகு பாரத பிரதமர் தெளிவாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சுகாதாரத்துறையை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறையுடைய முன்களப் பணியாளர்கள், அரசு தனியார் எல்லாருமே அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து படிப்படியாக தான் அடுத்தவங்களுக்கு வழங்கப்படும். நான் வந்து அதனால தான் ஒரு பீயிங் மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி, ஒரு மருத்துவராக ஐஎம்என்னுடைய மெம்பராக நான் வந்து ஒரு நம்ம தமிழகத்தில் இந்த நீங்கள் கேட்டது போல் வேக்சின் அந்த பர்சன்டேஜ் குறைவாக இருக்குன்னு கேட்டதுனால அந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக நான் போட்டிருக்கிறேன். அரசு செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போட்டிருக்காரு, அதனால் தொடர்ந்து இனி வேகம் எடுக்கும்போது தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இல்லை மொத்தமே நம்ம 600,000 முன்களப் பணியாளர்கள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து சோஃபார் வந்து தமிழகத்தில் 600,000 முன்களப் பணியாளர்கள், மருத்துவர் செவிலியர்கள் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இந்த 42,947 பேர் இது வரைக்கும் போட்டுக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஆரம்பித்தப்போ அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இருந்தது, ஸோ இனிஷியலாக ஒரு சின்ன ஒரு நீங்கள் சொன்னது போல் ஒரு தயக்கமும் இருந்தது உண்மை தான். இப்போ அதெல்லாம் தாண்டியாச்சு, அதெல்லாம் தாண்டி இனிமேல் நம்ம வேக்சின் கண்டினியூஸாக போட்டு. ஆமாம், அது அதுக்கப்புறம் வந்து நம்ம உருமாறிய கொரோனா ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ண அந்த நம்பரை தாண்டி அதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம டயக்னோஸ் பண்ணல. அதனால் அதை நம்ம முழுமையாக கண்காணிச்சிட்ருக்கிறோம், முழுமையாக கண்காணிச்சு. இப்போவும் நான் சொல்கிறது, முழுமையாக நம்ம இந்த வேக்சின் பணிகள்லாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு உலகளவில் நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கும், நாட் இன் இந்தியா, உலகளவில் தமிழ்நாடு கொரோனாவை கட்டுப்படுத்தியதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திரத்தை படைச்சிருக்கு. தொடர்ந்து இன்னும் வந்து இந்த நம்ம வந்து இந்த பர்சனல் ஹைஜீன், சோசியல் டிஸ்டன்சிங், அதே போல் மாஸ்க் விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து இந்த தடுப்பூசியை முழுமையாக முடிக்கிற வரைக்கும் போட்டுக்கணுன்றதை நான் அவசியம் வலியுறுத்துறேன். இல்லை பரவாயில்ல, நமக்கு காலம் இருக்குல்ல. இப்போ முதல்ல வந்து நம்ம ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க, முதல்ல நம்ம முன்களப் பணியாளர்களுக்கு போடுறோம், அப்புறம் எபோவ் 50 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் நம்ம கோமார்பிட்டி சொல்லிக்கிறாங்க, அதனால் படிப்படியாக வரும். அதனால் நம்ம இதில் அதில் அவசரப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து இது ஒரு படிப்படியாக தொடர்ந்து அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. இல்லை, இந்த செய்தி நானும் பார்த்தேன் மேடம். இது உங்களுக்கு பொதுவாக வந்து நம்மளுடைய அந்த நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்டடியை பிற நாடுகளுக்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ஒரு புது வகையான வைரஸ், இது வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வருது, யாருக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, நியூபார்ன் பேபிக்கு எவ்வளோ என்ன பர்சன்டேஜ் இருக்குது, குழந்தைகளுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது, இப்போ கர்ப்பிணி பெண்ணால் மொத்தம் எத்தனை 69,000 பேருக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி நம்ம பல ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். இந்த பல ஸ்டடி நம்ம பண்ணதனுடைய அந்த ஓவரால் அந்த வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லப்போனால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக இது எந்த பாதிப்பையும் இது வரைக்கும் ஏற்படுத்தலை, நியூபார்ன் பேபிக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை, பெண்களுக்கு குறைவாக ஏற்படுத்தியிருக்கிறது. அது நம்ம 60 இயர்ஸ் அண்ட் ஆட், அதுதான் வந்து பாதிப்பு. இது மாதிரி பல ஸ்டடி நம்மள்ட்ட இருக்கிறதுனால பொதுவாக பயம் இல்லை. இதை வந்து அரசு வந்து ஒரு முறை அல்ல, பல முறை வந்து பல விதமான கருத்துக்களை எல்லாம் கேட்டு பெற்றோர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் அரசு கருத்து கேட்டு தான், அதுக்கப்புறம் வந்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தான், பெற்றோர்கள் ஆலோசனைப்படி தான்
பள்ளிக்கல்வித்துறையுடைய ஆலோசனைப்படி தான் சுகாதாரத்துறை ஆலோசனையும் கேட்டு எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனாக கேட்டு நம்ம பள்ளிகளை இந்த வகுப்பில் நம்ம திறந்துருக்கிறோம். நிச்சயமாக பள்ளி குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு இல்லை, இருந்தாலும் அவங்க மாஸ்க் அணியணும், சோசியல் டிஸ்டன்ஸ் கடைபிடிக்கணும். பள்ளியில் அந்தந்த தலைமை ஆசிரியர் நிர்வாகம் வந்து மிக கடுமையாக பொது சுகாதார விதிகளை அவங்க வந்து கடைபிடிக்கணும்னு நான் வலியுறுத்த கடமைப்பட்டுக்கிறேன். ஏற்கனவே இதே சினிமா தியேட்டர் வியாபாரம் வந்தப்போ நான் அவங்ககிட்ட ஒரு கருத்தை தெளிவாக சொன்னேன், பொது சுகாதாரத்துறை விதிகளை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், அதில் வந்து எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லை. எந்த நிறுவனமாக இருந்தாலும், பள்ளியாக இருந்தாலும், கல்லூரியாக இருந்தாலும், நிறுவனமாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நம்ம பொது சுகாதார விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டுக்கிறேன்.